தோழிகள் அனைவருக்கும் தொட்டனை தோறும் மணற்கிணையின் அன்பான வணக்கங்கள். தோழிகளை, நீங்கள் பார்த்துருக்குது டைனி ஹார்ஷிப் பேஸ்கட். இந்த பேஸ்கெட்டை நீங்கள் பிளைனாகவும் வச்சுக்கலாம், அடுத்தது ஹேண்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டி செல்லங்களுக்கு சாக்லேட் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம், அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காகவும் வச்சுக்கலாம், விளையாடுறதுக்கும் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிளைன் பேஸ்கட், இதுவும் டைனி பேஸ்கட் தான். அடுத்தது இதுலேயே வந்து சாமந்தி பூ டிசைன் கொடுத்துருக்குறேன், இதுக்கான டியூட்டோரியல் நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் போட்டு கொடுக்கறதுக்கு தான் இந்த பேஸ்கட் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக பிளாஸ்டிக் வயர்னாலே சாக்லேட்டும் நான் ரெடி பண்ணி பார்த்துருக்குறேன். இந்த டைனி ஹார்ஷிப் பேஸ்கட் ஆகட்டும், காமன் பேஸ்கட் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம குட்டி செல்லங்களுக்கு கொடுக்கலாம். பிகினர்ஸ் வந்து இதை மாதிரி செஞ்சு பழகிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த டைனி ஹார்ஷிப் பேஸை யூஸ் பண்ணி தான் அந்த பேரட் அப்புறம் இந்த பீகாக் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க்கெல்லாம் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வயர் மிச்சமாகும், அதே சமயம் உங்களுக்கு எப்படி பின்னுறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எளிதில் புரிஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் பீகாக் பண்ணியிருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரட் பண்ணியிருக்கேன். இந்த பேரட் மாதிரி நீங்கள் கலர் கலராக கலர்ஃபுல்லாக நிறைய பண்ணி டெக்கரேட் பண்ணி நீங்கள் ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு வர குட்டி செல்லங்களுக்கு கொடுக்கலாம், உங்கள் செல்லங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் இதை வந்து மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சென்டரில் வால் ஹேங்கிங் மாதிரி மாட்டிக்கலாம். அடுத்தது டைனி பீகாக்கு டியூட்டோரியல் கொடுத்துருக்கேன், இதுதான் வந்து டப் நெயில். அடுத்தது இது மினி பீகாக். இதுக்கு வந்து கழுத்து பகுதி புரியலை அப்படி சொன்னதுனால இன்னொரு பகுதியும் இதுக்கு கொடுத்துருக்குறேன். தோழிகள், உங்களுடைய சந்தேகங்களை தயக்கம் இல்லாமல் என்னோட குறைகளை நீங்கள் எடுத்து சொல்லலாம். அந்த மாதிரி சொன்னால் தான் என்னோட குறைகளை நான் சரி பண்ண முடியும், உங்களுக்கு தெளிவான வீடியோவை கொடுக்க முடியும். பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீகாக் அப்புறம் பேரட் இந்த மாதிரி டைனி பேஸ்கட் மினி பேஸ்கட்லாம் பின்னி பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு பெரிய பெரிய பேஸ்கட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயாக பண்ணலாம், டென்ஷன் இல்லாமல் புரிதலோடு பின்னலாம். இது வந்து மினி சாமந்திப்பு கூடை, அடுத்தது ரெயின்போ பேஸ்கட். இதுக்கெல்லாம் டியூட்டோரியல் இருக்குது என்னோடய சேனலில், நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். டியூட்டோரியல் ஓன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா டியூட்டோரியல்ஸ் மட்டுமே அதில் வச்சுருப்பேன், சேவ் பண்ணி வச்சுருப்பேன். அதை நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ரெயின்போ பேஸ்கட்டில் இவ்வளோ டிசைனும் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பீட்ஸ் வச்சு யூடியூப்பில் ஃபஸ்ட் டைமாக நான் தான் வந்து இந்த மாதிரி கூடை பின்னியிருக்கேன். இந்த கூடைக்கான டியூட்டோரியல் வந்து இந்த மாதிரி மினி சைஸில் இருக்க பேஸ்கட்டில் கொடுத்துருக்குறேன். இந்த ரோஸ் பீட்ஸ் வச்சு பின்னுறது வந்து கூடைக்கு வந்து கூடுதல் அழகாக இருக்குது, ஆனால் இந்த ரோஸ் பீட்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மயிலோட ஒரிஜினல் கலரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் அவ்வளோவா நமக்கு செலவாகாது. அடுத்தது 50-50 பேஸ்கட், இது தான் இப்போதைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கட்டை வந்துட்டு பாட் பாட்டாகவும் கொடுத்துருக்குறேன், இது வந்து பிகினர்ஸுக்காக பாட் பாட்டாக கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன், அதையும் நீங்கள் பார்த்து ஒரே வீடியோவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது தோகைக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெக்கையை வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த மயிலில் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து அம்மா மயில், என்னோடய லோகோவும் இது தான், ப்ரொஃபைல் பிக்சராக இது தான் வச்சுருப்பேன். இந்த பீகாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க டைனி ஹார்ஷிப் பேஸ்கட், டைனி பீகாக், அப்புறம் மினி பீகாக் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்கும். இந்த பேஸ்கட்லாம் பாருங்கள் ரொம்பவும் அழகாக இருக்குது. இதுதான் வந்து தப் நெயில், நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து தப் நெயில். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லிக்கை மணி வச்சு பின்னிருக்கேன், அதுக்கு ஹேண்டிலும் அதிலே வச்சுருக்கேன். இப்போ இந்த பேஸ்கட் முடிஞ்சிச்சு. நன்றி தோழிகளே.